வணக்கம் விளிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் வருகிறது கவனகர் கர்ஜனை. நீண்டகாலம் வாழும் அந்த முயற்சி, மரணத்தை வெல்லும் முயற்சி போன்றவை பல நாடுகளில் பலவிதமாக ஆராய்ச்சி செய்யப்படும் ஒரு முக்கியமான அம்சம். நம்ம வந்து முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்து இதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க திருமறைகளில். ஆனால் வெளிநாட்டில் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்காக எத்தனையோ முயற்சிகள். நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், 215வது எபிசோடில் ஐயா சொல்லியிருக்கேன், மைக்கேல் ஜாக்சன் வந்து பல ஆயிரம் கோடி வச்சுருந்த ஒரு பாப் இசை பாடகர், உலக புகழ்பெற்றவர். அவருக்கு 150 வருஷம் வாழணும்னு ஆசை. அதுக்காக அத்தனை டாக்டர்ஸு, அத்தனை ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸு, எங்கே போனாலும் தனி விமானம், தனி டெம்பரேச்சர்னு கோடி கணக்கில் நாள்தோறும் செலவழித்து நீண்ட காலம் வாழணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் 50 வருஷத்துலேயே கதை முடிஞ்சிருச்சு. சும்மா இருந்தால் கூட அவர் 60-70 வருஷம் வாழ்ந்திருப்பார். இத்தனை எக்ஸ்பர்ட்ஸையும் சுற்றி வைக்க போக 50 வருஷத்துக்கு மேலே நிற்க முடியல. ஏன்னா எல்லாம் வெளியே ஆராய்ச்சி, உள்ள ஆராய்ச்சி கிடையாது. இன்னும் கூட இப்போ நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரே கட்ஸ்வெல்லுன்னு ஒரு பெரிய கோடீஸ்வரன், அதோட பெரிய ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட. அவருக்கு வந்து 40-45 வயசுலேயே உனக்கு டயபெட்டிக் இருக்குது, பிபிஹெச்ஆர் இருக்குன்னு நிறையா மருத்துவத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ தான் அவர் யோசித்தார், எத்தனை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், இதை சாப்பிடணும்னா நம்ம நீண்ட காலம் வாழணும். அதுக்கே இவங்கள கேட்டால், இவங்க அதையெல்லாம் பார்த்தா டயபெட்டிக்னு கூட்டு போனவனெல்லாம் காலை வெட்டினா கையை வெட்டினா சீக்கிரம் சாவடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பிபின்னு சொல்லி அதுக்கு மாத்திரை சாப்பிட ஆரம்பித்தா சைடு எஃபெக்ட் வந்து என்னென்னமோ ஆயிடுது. இது ஆகவே ஆகாதுன்னு சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ முறைகளையும் ஆராய்ச்சி செய்து, அத்தனை உணவு முறைகளையும் ஆராய்ச்சி செய்து, அதை வச்சு மருந்துகளை மாத்திரைகளை உருவாக்குனார். ஒரு நாளைக்கு ஒரு 200 வகையான மாத்திரைகள் மருந்துகளை இந்த மூலிகைகளை வச்சு சாப்பிட்டுட்டு அவர் இன்றைக்கி 68-69 வயசு ஆச்சு. ஆனால் 45 வயசில் பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே தோற்றத்தில் இருக்கிற மாதிரி அவர் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சிகிட்ருக்கார். அவர் என்னுடைய ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் 2045ல் நாங்கள் விரும்புகிற மனிதர்களை மட்டும் 300 வருஷம் வாழ வச்சுருவோம் அப்படின்னு டெக்ளேர்லாம் பண்ணியிருக்கார். அது தொடர்ந்து நடந்துகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே வெளியில் ஊசி போட்டு, ஏதாவது மாத்திரையை சாப்பிட்டு, மருந்தை சாப்பிட்டு, பஸ்பத்தை சாப்பிட்டு, அப்படி ஆராய்ச்சி தான். அதே மாதிரி ஆப்ரி டி கிரேன்னு ஒரு ஆராய்ச்சியாளர், அவரும் இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு என்னென்ன செய்யலான்னு கடுமையாக அந்த மூளை செல்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அவர் கண்டுபிடிச்சிட்டார், மரணத்தை உற்பத்தி செய்யும் செல்கள் இருக்குது. இந்த மரண அணுவை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா மரணத்தை ஜெயிச்சிடலாம் அப்படி என்பது அவருடைய ஆராய்ச்சி. அது பிரித்து எடுக்கிற மெத்தடை கண்டுபிடிச்சிட்டாரு. எப்படி அது வெளியே கொண்டு வர்றது, தனியாக ரிமூவ் பண்ணுற மெத்தடை இன்னும் கண்டுபிடிக்கலை. அவர் போராடிக்கிட்டு இருக்கார். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, அது வந்து நேனோ ரொபாட்டிக் டெக்னாலஜின்னு ஒன்றை வச்சுட்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த டாட்டா கம்பெனிக்காரங்க நேனோ கார்னு கொண்டு வந்தாங்க. பெரிய காரை செலவழித்து இதை வாங்கணும். ஒரு குட்டியாக மூட்டை பூச்சி மாதிரி ஒரு குட்டி காரை நேனோன்னு அதுக்கு பேர் வச்சு இது நேனோ டெக்னாலஜியில் செஞ்சதுன்னு கொண்டு வந்தாங்க. அது சக்ஸஸ்ஃபுல் மாடல் கிடையாது. ஆனால் அது பேர் நேனோன்னு வச்சாங்கன்னு வைங்களேன். இந்த நேனோன்றது என்னென்னா, நிறைய சாப்பிட்றப்பெல்லாம் ஒரு கேப்சூலை சாப்பிட்டுக்க, ஒரே ஒரு மாத்திரையை சாப்பிட்டுக்க, இது மாதிரி எல்லாத்தையும் சுருக்கிறது. அது மாதிரி மனிதனுடைய மூளையை ஒரு நேனோ ரொபாட் எந்திரன் மாதிரி ஒரு ரொபாட்டு மூளையை கண்டுபிடிச்சி அதை நம்ம உள்ளே வச்சு விட்டோம்னா மூளைச்சாவுன்றது வரவே வராது. வெளியிலேருந்து அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்போ உடம்புல எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு 2.5 மணி நேரம் அவனை ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி ஒன்றுக்குள்ளே போட்டு பத்திரப்படுத்திட்டு அவன் உடம்பை பத்திரப்படுத்திட்டு அந்த மூளை சிஸ்டத்தை அப்படியே ரிமூவ் பண்ணி 2.5 hours இந்த செயற்கை மூளை ரொபாட்டிக் மூளையை நேனோ மூளையை உள்ளே வச்சிட்டோம்னா அதன் பிறகு அதே இயக்கம் அப்படியே வைக்கிற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இத்தனையும் வெளிநாட்டில் ஏன் வெளியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா உள்ளே இது தானாக மாற்ற ஒரு முறை இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. காரணம் அவருடைய மதத்தில் அவருடைய மார்க்கத்தில் இந்த ரகசியம் இல்லை இல்லை இல்லவே இல்லை. இதை வெளியில் போராட வேண்டியதில்லை, உள்ளவே இந்த ரகசியம் இருக்குன்னு சொல்லக்கூடிய உலகின் ஒரே திருமறை ஒரே நாடு தமிழ் திருநாடு தமிழ் திருமறைகள். இப்போ திருவருட்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இறந்தவரெல்லாம் எழுந்திட உலகில் அறந்தலை அழைத்த அருட்பெருஞ்சோதி, செத்தவரெல்லாம் சிரித்தாங்கு எழுத்திரல் அத்தகை வழங்கிய அருட்பெருஞ்சோதி, இறந்தவரெல்லாம் எண்ணியாங்கு எழுப்பிட. இறந்தவங்களை இவங்க எந்திரிக்கணும்னு நினச்சாலே எந்திரிச்சிருவாங்களாம், செத்தவங்களாம் சிரிச்சுக்கிட்டே எந்திரிப்பாங்களாம். இதெல்லாம் நாம் செய்ய முடியும் என்று அதை செஞ்சு காட்டினார் வள்ளல் பெருமான். அதைத்தான் அருட்பெருஞ்சோதியாகவல் அவருடைய கிளைமேக்ஸ் அவருடைய மாஸ்டர் பீஸ். அவர் கையெழுத்திலே அது இருக்கும். ஐயா வந்து கேட்டவங்களுக்கெல்லாம் அந்த கையெழுத்து பிரதி ஐயா கைப்பட எழுதி அது இந்த பக்கம் அச்சில் அந்த காலத்து எழுத்து முறைப்படி அச்சில் வார்த்திருப்பாங்க. அந்த பிடிஎஃப் ஃபைலை ஆயிரக்கணக்கான பேருக்கு நான் அனுப்பி வச்சு இன்னும் நீங்கள் கேட்டாலும் அனுப்பி வைப்பேன். ஏன்னா அது வந்து மொத்த ஆராய்ச்சிச்சம் திருவருட்பாவுடைய ஜிஸ்ட் ஒரு கேப்சூல் ஒரு நேனோ வடிவம் அதில் சொல்லியிருப்பார். அதை ஆராய்ச்சி பண்ணாலே ஏகப்பட்ட உள் அந்தரங்க முயற்சிகள் தெரிஞ்சிடும். முதல்ல நாம் இறப்பை வெல்லும் டெக்னாலஜியை நாம் முயற்சி செய்து கண்டுபிடிச்சிக்கணும். அப்புறம் மற்றவர்களுக்கு அதை நாம் அப்ளை பண்ணி பார்க்கணுன்னு வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லியிருப்பார். முதல்ல அவர் தன்னைத்தானே இறப்பில்லாத ஒரு நிலைக்கு ஆட்படுத்தி கொண்டார். அப்புறம் வெளியில் இறந்தவங்களை எப்படி எழுப்புறதுன்றதை அந்த டெக்னாலஜியை அவர் பயன்படுத்தினதாக அவருடைய வரலாறு கூறுகிறது. இந்த நாட்டில் தான் அந்த ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டு மிக கவனமாக நம்முடைய தமிழ் சமய நெறி சிவநெறி சன்மார்க்க நெறி அதனுடைய திருமறைகள் அதனுடைய விளக்கங்கள் அதை நமக்கு உணர்த்தக்கூடிய திருக்கோயில்கள் போன்றவற்றை மிக பாதுகாப்பாக வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை ஆராய்ச்சி செய்து அதை வெளிப்படுத்த வேண்டியதும் நம்முடைய கடமை. எனவே நம்முடைய சமயத்திற்கு திருமறைகளுக்கு திருக்கோயில்களுக்கு எதிராக திருநீரை அளிக்கிறவன் பொட்டை அளிக்கிறவன் கடவுள் இல்லைன்னு கூறுறவன் இப்படி நம் சமயத்திற்கு எதிரான எவனையும் இந்த நாட்டில் நாம் உயர்த்தவே கூடாது. அத்தகைய கூட்டம் அத்தகைய கட்சிகளை முற்றிலுமாக நீங்கள் மறுதலிக்க வேண்டும். அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பை கொடுத்து உங்களை நீங்களே தமிழர்கள் தமிழர்களே அழித்துவிடக்கூடாது. இவர்கள் தமிழ் இன காப்பாளர்கள் அல்ல, தமிழ் இன துரோகிகள். இவங்களுக்கு தவம் வராது, ஏன்னா நம்பிக்கை இல்லாதவனுக்கு தவம் வராது. அப்போ எனக்கு வராத அந்த தவம் எவனுக்குமே வரக்கூடாதுன்ற மாதிரி இந்த குழாயடியில் ஒரு பொம்பளை வந்து இன்னொருத்தையை சொல்லுவாள், நீ வந்து ஒரு வேசி விலை மாதுன்ற மாதிரி பச்சை கொச்சை வார்த்தையில் சொல்லுவாள், அவள் இவளை பதில் சொல்லுவாள். அப்போ ஒரே நேரத்தில் அங்கே இருக்கவங்கெல்லாம் அதை மாறுற மாதிரியான சூழ்நிலை. கணவனை இழந்தவ தான் கணவனை இழந்து கைம்பெண்ணா மாறின மாதிரி எல்லாரும் மாறணும்னு வசைபாடுற கூட்டம் மாதிரி இவனுக்கு வராதெல்லாம் எவனுக்குமே வரக்கூடாதுன்ற மாதிரி ஊரெல்லாம் எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு 1 கண்ணு போகணும் அப்படின்னு அந்த மாதிரி எண்ணத்தில் தான் இவங்க வந்து நம்முடைய திருமறைகளுக்கு எதிராக நம்முடைய சமயத்துக்கு எதிராக நம்முடைய திருக்கோயில்களுக்கு எதிராக இவர்கள் பிரச்சாரம் செய்வது. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவனுடைய அந்த வஞ்சகமான சூழ்ச்சியை நம்பக்கூடாது. அதனால தான் திமுக காரனை பார்க்காத பார்த்தாலும் பேசாத தொடாத நினைக்காத இத்தனையும் உனக்கு பாவம். அவனை பார்ப்பது பாவம், தொடுவது பாவம், அவன் பேச்சை கேட்பது பாவம், அவனை நினைப்பது கூட பாவம். நீங்கள் சொல்லுவீங்க சார் திமுகல நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க, அந்த ஒன்று ரெண்டு நல்லவனை நம்பி ஏமாறாத. திமுக என்பது ஒரு மலம், அந்த மலத்து மேலே 4 முந்திரி பருப்பு 2 திராட்சை இருக்குன்ட்டு அதை எடுப்பியா? பொங்கல் மேலே இப்போ தைப்பொங்கலை கொண்டாடினீங்க, பொங்கல் வச்சு பொங்கல் மேலே நீங்கள் திராட்சை முந்திரி வச்சா எடுக்கலாம். அதே முந்திரி திராட்சை ஒரு மனிதன் போட்டு போன கழிவு மலை கழிவில் இருக்குது, அது மேலே முந்திரி திராட்சையை போட்டு எடுக்க முடியுமா? திமுகவில் நல்லவெல்லாம் இருக்கான்னு சொன்னேன்னா அது மலத்தின் மீது கிடக்கும் முந்திரி பருப்பு திராட்சை, அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதுக்காக அந்த மலத்தை நம்ம ஏற்றக்கூடாது, அது ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளி ஆராய்ச்சியில் இது இல்லை, உள்ளே போனால் இருக்குது. அது ரொம்ப எளிமையான தத்துவம்தான். அதற்கு வள்ளல் பெருமான் சொன்னபடி முதல்ல உடல் சார்ந்த ஒழுக்கம்டுவார், அது இந்திரிய ஒழுக்கம்னு அதுக்கு வடமொழியில் பேர் சொல்லுவாங்க, அதை பின்பற்றணும். அப்புறம் கரண ஒழுக்கம்டுவார், மனம் சார்ந்த ஒழுக்கம் எது அதெல்லாம் இருக்குதுன்னு அது சொல்லுவார், அதை பின்பற்றணும். அப்புறம் உயிர் சார்ந்த ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம்டுவார், அதையும் பின்பற்றணும். இந்த மூணையும் பின்பற்றின பிறகு சாகா கல்வி அப்படின்வார். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மரணமடையாத ஒரு கல்வி இருக்கிறத, இறைவனை பற்றிய கல்வி. அந்த இறைவனை பற்றிய கல்வியை நீ கற்றுக்கிட்டேன்னா உனக்கு அந்த மரணத்தை வெல்லும் ரகசியம் தெரியுன்றுவார். சாகா கல்வியை கற்றுக்கிட்ட பிறகு உங்களுக்கு தத்துவ நிகிரகம், இந்த 96 தத்துவங்களும் எப்படி நம்மளை ஆட்டுவிக்குதோ அந்த தத்துவங்கள்லேருந்து தவம் செய்யும்போது ஒன்றொன்னா டிட்டாச் ஆகும். இப்போ தூங்கும்போது உங்களுக்கு மூச்சு ஓடும், ஆன்ம தத்துவம் முழிச்சிருக்கும். ஏன்னா ஆன்ம தத்துவம் போயிடுச்சுன்னா மண்டையை போட்டுருவோம், அதனால் ஆன்மா முழிச்சிருக்கும், மூச்சு ஓடும். சித்தம் மட்டும் முழிச்சு ரெக்கார்ட் பண்ணும், மற்றெல்லாம் கை இப்படி கிடக்கும், கண்ணை மூடிடுவோம், கண்ணு தெரியாது, காது ஒன்றும் கேட்காது, உடல் எதுவுமே அசையாது. அப்போ ஐம்பூதம் ஐம்பொறி ஐம்புலன் கர்மேந்திரியங்கள், மனம் உறங்கிறோம், புத்தி உறங்கிறோம், சித்தம் மட்டும் முழிச்சிருக்கோம், அதில் ஆங்காரமும் எழும்பாது. அப்போ 2-3 தத்துவங்கள் தவிர மற்றெல்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும், அந்த ஹூக்கெல்லாம் எடுபட்டு போகும், அதுதான் தூக்கம். அதே மாதிரி தவம் செய்யும்போது ஒவ்வொரு ஹூக்காக கலந்துக்கும். அப்போ கான்ஷியஸ் இருக்கிறோம் என்ற உணர்ச்சி மட்டும் இருக்கும். அப்போ தான் அது ரவுண்டப் பண்ணும், அந்த மேல் உலகங்கள் அடுத்தடுத்த லேயர் வந்து ரவுண்டப் பண்ணி நம்மளை தூக்கும். அந்நேரம் உங்களுக்கு அச்சம் தேவையில்லை. அதுக்கு தான் ஒரு மகானை நீங்கள் துணைக்கி வச்சுக்கணும். வள்ளல் பெருமானையோ காகபுஜண்ட மகரிஷியோ மகாவதார பாபாஜியோ அல்லது முருகப்பெருமானையோ நீங்கள் வந்து ஒரு துணையாக வச்சுக்கணும். சாமி முருகா என்னை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துரு. இவன் நிறைய பேர் முருகரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. அருணைநாத பெருமான் போன்றவங்க வெளிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை பன்னீர்கை வேலும். அந்த பயந்த தனி வழி தான் அந்த இன்னரில் போகும்போது ஒரு அனுபவம் வரும்போது உங்களுக்கு ஒரு அச்சம் வரும். அந்நேரம் ஆதி சிவனையே கூப்பிட்டுக்கலாம். அப்பா அம்மையப்பா வா, எனக்கு ஒரு அச்சமாக இருக்குது, இந்த அனுபவத்தை என்னான்னு எனக்கு விளக்குன்னா அவங்க இன்னர் வாய்ஸில் விளக்குவாங்க. முருகரை கூப்பிட்டுக்கலாம், பாபாஜியை கூப்பிட்டுக்கலாம், வள்ளல் பெருமானை கூப்பிட்டுக்கலாம், காகபஞ்சண்ட மகரிஷியை கூப்பிட்டுக்கலாம். கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு அந்த இன்னரில் போகும்போது வழிகாட்டுவாங்க. அப்போ இந்த வெளியில் ஆராய்ச்சி செய்கிறவங்க என்னென்னலாம் போராடுறாங்களோ அதெல்லாம் ரொம்ப இயல்பாக உள்ளே நடக்கும், அந்த மூளைக்குள்ளேயே அந்த ரசாயன மாற்றங்கள் நிகழும். அப்போ அந்த மரண அணுக்கள்லாம் தானாக வெளியே போகும். எவர் லாஸ்டிங் எவர் லிவிங் அந்த இம்மார்டலிட்டி என்று சொல்லக்கூடிய அழியாத தன்மைக்குரிய செல்கள்லாம் உள்ளே உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரகசியம் கொஞ்சம் கொஞ்சமாக புலப்படும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே தேகமே என்ன செய்யும், தன்னை மறைத்து கொள்ள ஆரம்பிக்கும். அதனால் இது வெளி உலக ஆராய்ச்சியால் இது முழுமையான வெற்றியை எந்த ஒரு விஞ்ஞானியாலும் அது பெற்று வர முடியாது. உள்முக ஆராய்ச்சியால் இந்த தமிழ் மக்கள் அதை எளிதாக பெற முடியும் என்பதை புரிந்து கொண்டு அந்த வழிமுறைகளை வள்ளல் பெருமான் காட்டிய அந்த நெறிப்படி ஒவ்வொரு ஒழுக்கமாக பின்பற்றி நிறைவில் தவம் என்ற அந்த ஆழமான நிலைக்கு சென்று தன்னைத்தானே மறைத்துக்கொள்ளும் சேர்த்துக்கொள்ளும் அந்த நுட்பத்தை நாம் கண்டு அந்த டிஸ்அப்பியரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிவஸ்வரூப முக்தி அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்வோம். வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.